புதுச்சேரியில் காகம் ஒன்று ரிக்ஷா ஓட்டுநருடன் அன்பாக பழகி அவருடன் உணவருந்தும் நிகழ்வு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள ஸ்டாண்டில் கடந்த 20 வருடத்திற்கும் மேலாக ரிக்ஷா ஓட்டி வருபவர் செல்வராஜ். இவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சவாரிக்கு சென்றபோது அடிபட்டு பறக்க முடியாமல் கிடந்த காகத்தை கண்டுள்ளார். பின்னர் அந்த காகத்தை தன்னுடன் எடுத்து சென்ற செல்வராஜ் அதற்கு மருத்துவ உதவிகள் செய்து 1 வாரத்திற்கு மேல் உணவிட்டு பாதுகாத்து மீண்டும் பறப்பதற்கு உதவி செய்துள்ளார். அன்று முதல் அந்த காகமானது எங்கு சென்றாலும் தினமும் அந்த ரிக்ஷா ஸ்டாண்டிற்கு வந்துவிடுகிறது. செல்வராஜ் உணவருந்தும் போது அவரிடம் இருந்து உணவை சேகரிக்கும் காகம் தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுத்துவிட்டு பின்னர் அவருடன் உணவருந்தும். இதனைக் கண்ட மற்ற தொழிலாளர்களும் தாங்கள் சாப்பிடும் நேரங்களில் அந்த காகத்திற்கு உணவளித்து வருகின்றனர். மற்றவர்களை விட தன்னை காப்பாற்றிய செல்வராஜிடமே அந்த காகம் மிகவும் பாசத்தோடும் நட்போடும் பழகி வருகிறது. காகம் ஒன்று ரிக்ஷா ஓட்டுநர் செல்வராஜுடன் நட்போடு பழகுவதை ஆச்சரியத்துடன் காணும் அப்பகுதி பொதுமக்கள் அவரது செயலை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். காகெல்லாம் கீழே வந்து சாப்பிடும் போது கீழே வந்து உட்காந்து நான் என்ன பண்ணால் சரின்ட்டு அதுங்களுக்கு அவள் போட்டேன். இது மட்டும் என்ன வந்து கீழே அந்த கும்பலாம் சாப்பிடல, அது மாதிரி நேராக வண்டியில் வந்து உட்காந்துது. வண்டியில் உட்காந்து என்னடா இது கிட்ட வந்து உட்காந்து காக்கா அப்படின்ட்டு கொடுத்தேன். சாப்பிட்டது சாப்பிட்ட உடனே அடுத்த நிமிஷம் மடியில் வந்து உட்காந்துச்சு. மடியில் வந்து உட்காந்துச்சு என்னடா இது சரி ஓ அப்போ தான் எனக்கு அந்த சிந்தனையே வந்தது, நினப்பே வந்தது. ஓஹோ இந்த பழைய காக்க பழகு நம்ம காவன் பண்ண அந்த காக்க பழகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு குடுப்பாட்டினேன். குடுப்பாட்டினா என்ன வாங்கினேன் சாட்டுது. சாட்டு என்ன பண்ணிச்சு திடீர்னு மரத்து வேலையை எடுத்துன்னு போச்சு. இங்கே அடைக்குன்னு எடுத்துன்னு போச்சு. என்னென்ன எடுத்துன்னு போது அங்கே போய் சாப்பிடும் பழகுது அப்படின்னு அப்புறம் பார்த்தா அது குழந்தைங்களுக்கு கொடுக்குது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.